ஹாய் ஹலோ மக்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி விளையாட போகிறது பேட் கிரானி ஆக்ட் 1 தான் விளாட போகிறோம். இது ஒரு சூப்பரான பசில் கேம். ஆல்ரெடி இந்த கேமை நான் விளாண்டு பார்த்தேன். இப்போ ஆக்ட் 1 நம்ம பண்ணலாம். இந்த கேம் வந்து ஃபோனுக்கு வருதா இல்லையான்னு சொல்லிட்டு விளாண்டு பார்த்தேன். கிராஃபிக்ஸ்லாம் நல்லாயிருக்கா அதெல்லாம் பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. நீங்களும் ஏற்றி விளையாடுங்க, சூப்பரான கேமு. ஓகே, இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா, நம்ம வீட்டில் ஒன்றுமே இருக்காது, நம்ம வந்து நம்ம நெய்பர் பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டில் போய் திருடணும். அதான் அந்த கேமோட கான்செப்ட். இங்கே பாருங்களேன் வீடை, இங்கே பாருங்கள், ஒன்றுமே இல்லைங்க. நம்ம வீட்டில் ஒரு பொருள் கூட இல்லை, அதனால் நம்ம வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டிலேருந்து திருட போகிறோம். இங்கே பாருங்களேன் எவ்வளோ குப்பை. ஏன்டா யாரா என் வீட்டில் குப்பையாக போட்டது? இல்லைங்க, ஒரே குப்பையாக கிடக்கு. எந்த ஏரியானே தெரில, இவ்வளோ குப்பையாக இருக்குது. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்தீங்கன்னா ஒரு கிழவன் கிழவி தாங்க. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கிழவி இருக்காள், இது வந்து கிழவி வீடு, இது வந்து கிழவனோட வீடு. நம்ம வீடு பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு, ஆனால் அவங்க ரெண்டு பேர் வீட்டை பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஏன்டா கிழவன் கிழவிக்கு போய் இவ்வளோ பெரிய வீடாடா? ஓகே, இந்த கிழவன் வெளியே வந்தானா கிழவன் வீட்டுக்குள்ளே போய் என்ன இருக்குது எது இருக்குன்னு பார்த்து திருடிட்டு வந்துடலாம். அந்த கிழவி அப்படியே வெளியே வந்தானா நல்லாயிருக்கும். ஆனால் கிழவிக்கும் கிழவனுக்கு இவ்வளோ பெரிய வீடு ஆகவே ஆகாது, இவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. ஓகே, இந்த கிழவன் வெளியே வந்தானா ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம். இந்த கிழவனும் வர மாதிரி தெரில, இந்த கிழவியும் வர மாதிரி தெரில. ஆனால் எந்த ஏரியானே தெரிலங்க, ஒரே குப்பையாக கிடக்குதுங்க. எங்கே பார்த்தாலும் குப்பை, யார் தான் போட்டானே தெரில. ஆனால் ஒரு மனுஷன் நடமாட்டம் கூட இந்த ஏரியாவில் இல்லை. ஓகே, இந்த கிழவி நீ வா, கிழவனா நீ வா. ஓகே, கிழவன் வர மாதிரி தெரில. நம்ம வீட்டுக்குள்ளே பின்வாசல் வழியாக நுழைஞ்சிடலாமா? ஆஹா, நான் வேறு அட்டைப்பட்டியை தள்ளிவிட்டேனே. சரி, நம்ம வந்து கிழவன் இருக்கிற மாதிரி தெரில, வீட்டுக்குள்ளே நம்ம புகுந்துடலாம். ஓகே, ஓப்பன். இப்போ வந்து நம்ம திருட போகிறோம், என்னென்ன பொருள் கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். என்ன என்ன ஐட்டங்களோ இந்த கிழவனோட வீட்டில், அங்கே பாருங்கட ஒரு சூக்கேஸு, சூப்பர். இந்த சூக்கேஸையும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, வேறு என்ன இருக்குது? வேறு என்ன என்ன எங்கே பிசி மாதிரி இருக்குது? எங்கே பிசி மிஷினுங்க? என்ன இந்த கிழவனுக்குலாம் எதுக்கு இது? எடுத்துக்கோ இந்த கிழவனுக்குள்ளே. ஓவோ, கிழவா என்னங்க இது இப்படி அடிக்கிறான்? கராத்தையெல்லாம் கற்று வச்சுருப்பான் போல இருக்குது. பார்க்க காமெடி பீஸ் மாதிரி இருந்துக்கிட்டு என்னமோ அடிக்கிறான். ஆனால் கிழவனுக்கு இது ஆகவே ஆகாது. பார்த்தீங்கன்னா பிசி மிஷினு, கேமிங் சேர்லாம் வச்சுருக்கான், அதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். ஓகே, சீக்கிரம் லோடிங் ஆகி கிழவன் வீட்டுக்குள்ளே போய் எல்லாத்தையும் சுருட்டிட்டு வந்துடலாங்க. அவ்வளோதான், போய் போய் கிழவன் வீட்டில் போய் எல்லாத்தையும் சுருட்டிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி எத்தனை பொருள் இருக்குது, எத்தனை என்னென்ன எடுக்கணும்னு நம்ம பார்த்துக்கலாம். 3, 4, 5, 6 எத்தனை இருக்குன்னு வேறு தெரிலையே, எத்தனைடா இருக்குது? 16, 17 பொருள் எடுக்கணும். ஓகே, நம்ம போய் கிழவன் வீட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்து எடுத்துகிட்டு வந்துடலாம். சீக்கிரப்போ சீக்கிரப்போ எடுத்துகிட்டு வந்துரு, எடுத்துகிட்டு வந்துரு. ஓகே, போ 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 சீக்கிரப்போ கிழவன் வீட்டுக்குள்ளே போய் எல்லாம் போய் எடுத்துட்டு வந்தாச்சு. ஓகே, எல்லா பொருளையும் கிழவன் வீட்டிலேருந்து ஆர்டிஸ்ட் போட்டாச்சு. இந்த பாலு, அதுக்கப்புறம் இந்த பேட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை பொருள் எடுத்துருக்கோம்? 1, 2, 3, 4, 5, 6 ஓகே, 6 பொருளை நம்ம எடுத்தாச்சு. அதில் 6ல் 1 வந்து நம்ம கிழவி வீட்டை கண்டுபிடிச்சது, அதனால் நம்ம 5 பொருள் எடுத்திருக்கோம். கிழவன் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு, அதை வந்து கட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா, இந்த வீடியோ லென்த்து மொத்தம் 43 நிமிஷம். அதை வந்து கம்மி ஆக்கியிருக்கு. அங்கே பாருங்கள் கிழவிங்க, இந்த கிழவன் வேறு வரானே. இந்த கிழவனும் கிழவி வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அங்கே பாருங்க கிழவா, கார்லாம் வச்சுருக்கீங்க, காரில் எங்கேயாவது கிளம்பி போடா. வீட்டு சாவியை மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டு நீ கிளம்பி போ, நான் உங்கள் வீட்டை பத்திரமாக பார்த்துக்குறேன். எங்கேக்கா போகிறான்? வாக்கிங் போகிறான்னு நினைக்கிறேன். அந்த கிழவனும் கிழவியும் வாக்கிங் போவாங்க. அதே மாதிரி கிழவன் வாக்கிங் போயிட்டுருக்கானோ தெரில. எங்கடா போகிற கிழவா? எங்கே போகிறான்? எங்கடா போகிற கிழவா? அடே கட்டுப்பில், எங்கடா போகிற? எனக்குது பக்கத்து வீட்டு கிளவி வீட்டுக்கு போகிறான். கிளவி என்னென்ன சமைச்சி வச்சுருக்கான்னு பார்க்க போகிறான் போல இருக்குது. போ அப்போ கிளவி விஷத்தை சமைச்சி வச்சுருப்பா, போய் நக்கிட்டு வா. அப்படியே போயிருங்க சார், அப்படியே போய் விஷத்தை நல்லா சாப்பிடுங்க சார். நம்ம வீட்டுக்கு போய் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுறோம். ஓகே, கிளம்ப போயிட்டான், ஓடு ஓடு. அப்புறம் என்ன நின்றுக்கிட்டு? ஓகே, கிளம்ப வீட்டுக்குள்ளே போய் இப்போ நம்ம எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். இதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியுமா? இதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது. ஆ, ஓப்பன் பண்ண முடியுதுங்க. ஓகே, இதுக்குள்ளே இதுக்குள்ளெல்லாம் ஒன்றுமே இல்லையே. ஓகே, இதுக்குள்ளே அதுக்கப்புறம் இதுக்குள்ளே அங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் எடுத்துடலாம். இதுக்குள்ளே இதுக்குள்ளெல்லாம் ஒன்றுமே இல்லையே. ஓகே, இதுக்குள்ளே இது என்னென்னு தெரில. என்ன தெரியாது, பாத்ரூமா? சோப்புலாம் இருக்குமா? சோப்புலாம் ஷாம்புலாம் நம்ம வீட்டிலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, அதனால் என்னென்ன கிடைக்குதோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். சூக்கேஸ்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் வச்சுட்டு இருந்தாச்சு. இதெல்லாம் எடுக்க முடியுமா? இதெல்லாம் எடுக்க முடியாது. என்னென்ன எடுக்க முடியுதோ அதெல்லாம் எடுத்துடலாம். ஓகே, வந்து கிழவன் வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சேர் எடுக்க வேணாம், இது எடுத்துக்கலாம். இதையும் எடுத்து நம்ம வீட்டில் போய் வச்சுட்டு வந்துடலாம். ஓகே, எடு எடு சீக்கிரம் எடு, கிழவன் வேறு வந்துட்டானே, எடு எடு. ஓகே, எடுத்துகிட்டு போயிடலாம். ஆஹா, நான் வேறு கீழே போட்டேன்னு அந்த கிழவன் வேறு சத்தத்தை கேட்டு வந்துடுவானான்னு பயமாக இருக்குது. கிழவா வந்துடாதரா, இதை மட்டும் தூக்கிட்டு போய் என் வீட்டில் வச்சுட்டு வந்துடுறேன்டா. என் வீட்டில் ஒன்றுமே இல்லைடா. ஓடு 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 ஓடு.
ஓடு 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 சீக்கிரம் ஓடு சீக்கிரம் சீக்கிரம் ஓடு சீக்கிரம் ஓடு படம் எப்படியோ கொண்டு வச்சு கொண்டு வந்தாச்சு நம்ம வீட்டுக்குள்ளே போய் இதை போட்டு வந்துடலாம் அங்கே சீக்கிரப்போ சீக்கிரப்போ ஆன் தூக்கி போடு ஒரு வழியாக இந்த பொருளையும் நம்ம எடுத்தாச்சு ஓகே ஒரு இதுவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அடுத்து நம்ம கிளைய வீட்டுக்குள்ளே புகுந்துடலாமா கிளம்பு வீட்டுக்குள்ளே புகுந்துடலாமா யார் முதல்ல வீட்டு விட்டு வெளியே வராங்களோ அவன் வீட்டுக்குள்ளே புகுந்துடலாம் சீக்கிரம் சீக்கிரம் கிளவி கிளவா சீக்கிரம் வெளியே வாங்கடா ஓகே கிளவி வீட்டுக்குள்ளே இல்லை ஓடு 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 நல்லதாக போச்சு கிளவி வீட்டுக்குள்ளே இல்லை அவங்க லேப்டாப் உங்க இந்த லேப்டாப்பை நம்ம எடுத்துக்கலாம் ஓகே லேப்டாப் விடு அப்பாடா எப்படியோ லேப்டாப்பை நம்ம எடுத்தாச்சு அதுக்கு முன்னாடி நம்ம கிளவி எங்கே கிளவும் கையா விடுறோம் ஆஹா கிளவா எங்கடா தள்ளிட்டு போகிறேன் எங்கே கிளவும் தள்ளிட்டு போகிறாங்க விட மாட்டேன்தான் இந்த வரேன்டா லேப்டாப்பு என்னமோ அவன் கிளவன் வீட்டில் திருட்டுன மாதிரி கிளவன் என்னங்க எண்ணெய் அடிக்கிறான் ஓகே கிளவனு அங்கே போகிறான் அதுக்கப்புறம் கிளவி அங்கே நான் போயிட்டேன் ஓகே நம்ம இப்போ டக்குன்னு வீட்டுக்குள்ளே ஓடிடலாம் ஓடு 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 இப்பயாச்சும் கரெக்டாக அந்த லேப்டாப்பை எடுத்து ஓடிடலாங்க வேறு எதுவும் வேணும் இந்த லேப்டாப்பை எடுத்துக்கலாம் கிளவனு கிளவி வரல ஓடுறான் என்ன நின்றுக்கிடுக்க ஓடு 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 ஓகே எப்படியும் நம்ம லேப்டாப்பை திருடியாச்சுங்க ஓடு ஓடு வீட்டுக்குள்ளே போ வீட்டுக்குள்ளே போ பாடா எப்படியோ வீட்டுக்குள்ளேயே வந்தாச்சு இந்த லேப்டாப்பையும் எடுத்தாச்சு பாடி திருடுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதுவும் இந்த கிளவன் கிளவி வீட்டிலலாம் நம்ம திருட வேண்டியது இருக்குது கிளவன் பார்த்தீங்கன்னா கிளவி வீட்டுக்குள்ளே போயிட்டான் அதோட என்ன பார்த்துக்கிட்டுன்னு கிளவன் வீட்டுக்குள்ளே ஓரே புகுந்தாச்சு இப்போ இந்த கிளவன் வீட்டுக்குள்ள என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான் நம்ம வீடு மாதிரி இருக்குங்க கிளவன் வீடு ஒன்றுமே இல்லாமல் அந்த அளவுக்கு கிளவனோட வீட்டை ஆக்கிடலாம் ஓகே இந்த கேமிங் சேரை நம்ம எடுத்துக்கலாங்க அதுக்கு முன்னாடி கிளவன் வரான் ஓகே கிளவன் வரல இந்த கேமிங் சேரை தூக்கு ஆ இது வேறு வெயிட்டாக இருக்குதே இவ்வளோ வெயிட்டாக இருக்குது நம்மளும் இந்த மாதிரி கேமிங் சேர்லாம் வாங்கினா நல்லாயிருக்கும் ஓகே இது வேறு இடிக்குதே தள்ளுடா இது இவ்வளோ பெரிய கேமிங் சேர் தூக்கணும் எங்களுக்கு கிளம்ப பார்த்துருங்க ஓடு 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 இது கிளவா விட்டுடா கிளவா நான் வந்து காசு வந்ததுக்கப்புறம் உனக்கு இதே மாதிரி புதுசாக வாங்கி தரேன்டா அப்படியே கிளவன்ட்ட எப்படியும் ஐஸ் வச்சாச்சு அந்த கேமிங் சேரையும் வாங்கி போட்டாச்சு கிளவன் வீட்டுக்கு வாசலாம் நிற்கக்கூடாது வீட்டு வாசல் நிற்கக்கூடாது ஓகே கிளவன் போயிட்டான் கிளவா அப்படியே போயிடுறா கிளவா வேறு என்ன பொருள் வேணும்னு வேறு தெரியல இன்னும் எத்தனை எடுக்கணும் கடைசியில் எல்இடின்னு ஒன்று இருக்குது ஒன்று ரெண்டு மூணு இன்னும் ரெண்டு அது அங்கே ஒரு மூணு பொருள் எடுத்திருக்கான் மூணு எத்தனை மூணு நாலு எத்தனை எடுத்திருக்குன்னு வேறு தெரில இந்த கிளவன் வேறு எங்கே இருக்கான்னு தெரில ஓகே கிளவன் வேறு எங்கே போயிட்டானோ போயிட்டானோ வீட்டுக்குள்ளே போயிட்டானோ எங்கே என்னங்க கிளவன் ஒரே அந்த கிளவி வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கான் இந்த கிளவனுக்கும் கிளவிக்கும் சம்திங் சம்திங் கிளவன் வீட்டுக்குள்ளே கிளவி வீட்டுக்குள்ளே இருக்கான் நம்ம கிளவன் வீட்டுக்குள்ளே புகுந்துடலாமா கிளவா உன் வீட்டுக்கு போறியோ இந்த கிளவி அங்கே போயிட்டேன் நம்ம கிளவி வீட்டுக்குள்ளே பேசாமல் புகுந்துடலாமா இங்கே கிளவுன்னு அங்கே போகிறான் கிளவி அங்கே போகிற கிளவி வீட்டுக்குள்ளே புகுந்துடலாங்க ஓகே கிளவன் போயிட்டானா கிளவி ஓகே ஓடு 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 ஓகே கிளவி வீட்டுக்குள்ளே புகுந்துடலாம் ஓடு 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 போட வந்தாச்சு ஓகே நம்ம மேலே ஏறிடலாம் அங்கே டக்குன்னு மேலே ஏறி மேலே ஏறி ஓகே இப்போ கிளவி வீட்டில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் இது என்ன இடமே தெரியல என்னடா இது இது என்னன்னு தெரியல எடுத்துப்போம் இது எனக்கும் தேவைப்படும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா ஷூ இந்த ஷூவையும் எடுத்துப்போம் தேவைப்பட்டாலும் படும் இந்த கிளவி வர மாதிரி தெரியல நம்ம அதுக்குள்ளாட்டி இந்த ரூம்லலாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாங்க சீக்கிரமாகவே ஓகே அதுக்கு முன்னாடி இந்த கதவை சாத்து கதவை சாத்து கிளவி வந்துட போகிறேன் கதவை சாத்து ஓகே இதுக்குள்ளே ஆ இது எடுத்துக்கலாங்க இதையும் எடுத்துப்போம் தேவைப்படும் என்னென்ன எடுக்கணும்னா எனக்கு தெரியல கிடைக்கிற பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு தேவைப்படும் ஓகே இதையும் நம்ம எடுத்து மசிக்கிறப்போ சிக்கிறப்போ சிக்கிறப்போ எங்கள் கிளவி அந்த ஜன்னலில் பார்த்த மாதிரியே இருந்துச்சு ஓகே ஓப்பன் ஓகே ஓப்பன் அங்கே லே இதை கீழே போட்டேன்னா எடுறாத இன்னங்க இது எடுக்க முடில ஆஹா பக்கா கிளிச்சாந்து தெரியல எடுக்க முடியலையே எங்கள் இது எடுக்க முடிலங்க ஒரு வேளை நம்மளோட இது இடம் ஃபுல்லாக இருக்குமோ இன்னும் எடுக்க முடிலன்னு தெரியலையோ எடுக்க முடியலையே இந்த கிளவி வேறு வந்துடுவாள் ஆனால் இன்னும் ஒரு பொருள் நம்ம எடுக்கலாம் ஆனால் இது எடுக்கவே முடியலையே ஆஹா இந்த கிளவி வேறு வந்துடுவாள்னு பயமாக இருக்குது நம்ம வீட்டுக்கு ஓடிடுவோமா அதான் கரெக்ட் வீட்டுக்கு ஓடு 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 ஓடி எங்கள் கிளவிங்க மூடி ஜஸ்ட்டு மிஸ்ஸு செம எஸ்கேப்பு போடு கிளவி என்னங்க மாடு மாதிரி நம்மளை முட்டிக்கிட்டு வரா எப்படியோ நம்ம வந்து வந்தாச்சு இதையும் தூக்கி போடு அப்படியே இந்த சூவியும் தூக்கி போடு அந்த இது என்னன்னு தெரில கறின்னு நினைக்கிறேன் அது எதுக்குன்னு தெரில அந்த இது இருக்குதான்னு பார்ப்போம் க்ளவு சீடி அந்த கறி தேவைப்படாதுன்னு நினைக்கிறேங்க அது தேவையில்லாமல் அந்த கறி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அந்த கறி வந்து தேவையாக படாது தேவையில்லாமல் எடுத்துகிட்டு வந்தேன் ஓகே நம்ம ஷூ ஒரு வேலையாக கிடச்சிருச்சு அந்த ஷூ எடுத்துக்கலாம் ஆனால் அது ஏன் எடுக்க முடியலன்னு தெரில கீழே போட்டேன் ஒரு பொருள் அதை வந்து எடுக்கவே முடியல அதுவும் தேவைப்படும் இந்த கிளவி வேறு எங்கே இருக்கான்னு தெரியல அங்கே பார்த்தீங்கன்னா கிளவு அங்கே இருக்கான் ஓகே கிளவி இல்லை தான் நினைக்கிறேன் வீட்டுக்குள்ளே ஓடு 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 போட அப்படியே வீட்டுக்குள்ளே வந்தாச்சு வீட்டுக்குள்ளே வந்தால் பெருமை சொல்ல முடியுது ஓகே இது எடுக்கலாமா எனக்கு இது எடுக்கவே முடியாது ஆ கிளிச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இது எடுக்கவே முடியலை இங்கே பாருங்களேன் எடுக்கவே முடியல இந்த கதவை சாத்து ஓகே எடுக்கவே முடியலையே
என்னங்க இது எடுக்கவே முடியல, இதுவும் நமக்கு தேவைப்படும் தான் நினைக்கிறேன், ஆனால் இது எடுக்கவே முடியலை. என்ன பண்ணுறது, இந்த கிளவி வேறு வந்துடலான்னு பயமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த ரூமில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம ஒரு செட்டு பார்த்துக்கலாம். இங்கே சீடிங்க, இந்த சீடியும் நமக்கு தேவைப்படும், ஏன்னா அதில் சீடின்னு இருந்துச்சு, அதனால் இந்த சீடி எடுத்துக்கலாம். இந்த ஜன்னல் வழியே கிளவி நம்மளை பார்த்துருவாளோன்னு பயமாக இருக்குது. ஓகேங்களா, எதுவுமே இது எடுக்கவே முடியலை கடைசி வரைக்கும், அவ்வளோதான் போல இருக்குது. ஓகே, நம்ம வீட்டுக்கு ஓடிடலாம், ஓடு 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 ஓடு, கிளவி வந்துடப்போ ஓடு ஓடு. எப்படியோ ஒரு வழியாக சீடி எடுத்தாச்சு, சீடின்னு தூக்கிட்டு போய் வீட்டுக்குள்ளே போட்டு வந்துடலாம். இங்கே என்னென்ன பொருள் வேணும்னு வேறு தெரியலை. இங்கே சீடி ட்ராப்பு, அவ்வளோதான் ட்ராப் பண்ணியாச்சு. எத்தனை பொருள் எடுத்திருக்கோம், இன்னும் என்னென்ன வேணும்னு தெரியலையோ. இன்னும் 1, 2, 3, 4, 5, 6 இன்னும் 6 பொருள் எடுக்கணும். ஓகே, இன்னும் 6 பொருள் எடுக்கணும். பார்த்தீங்கன்னா கிளவி வாங்கின போனால் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே புகுந்துருடா கைப்புள்ள. வீட்டுக்குள்ளே வந்தாச்சு, அதுக்கு முன்னாடி இங்கே ஏதாச்சும் இருக்கா நம்ம பார்ப்போம். இந்த ஃப்ரிட்ஜு வேணும், அந்த ஃப்ரிட்ஜு வந்து கிளவி ஏன் பூட்டு போட்டு வச்சுருக்கான்னு தெரியலையே. கிளவி ஃப்ரிட்ஜுக்குள்ளே சாப்பாடு திருடக்கூடாதுன்னு என்னங்க, கிளவி ஃப்ரிட்ஜுக்கெல்லாம் பூட்டு போட்டு வச்சுருக்கா. நமக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு வேறு வேணும், ஆனால் இந்த ஃப்ரிட்ஜை வேறு கிளவி பூட்டு போட்டு வச்சுருக்காளே. ஓகே, இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா நம்ம பார்ப்போம் இதுக்குள்ளே. ஓகே, இந்த காலண்டருக்கு, இந்த காலண்டர் எடுக்க முடியுமா, அதெல்லாம் எடுக்க முடியாது. ஓகே, இங்கே பாருங்க இது இருக்குதுங்க, இது வந்து என்னென்னா எனக்கு தெரியாது, ஆனால் இதையும் எடுத்துப்போம், இதுவும் தேவைப்படும் தான் நினைக்கிறேன். ஓகே, இதையும் எடுத்துப்போம். ஆ, ஓடிடலாமா? ஓகே, ஓடு 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 ஓடு, ஏ தள்ளு தள்ளு தள்ளு. ஆஹா, இது வேறு மாட்டிக்கிட்டேன்னு கிளம்ப வந்துட போகிறான். போப்போ சீக்கிரப்போ சீக்கிரப்போ சீக்கிரப்போ. இது வேறு வழியெல்லாம் மறைக்குது, நம்ம டக்குன்னு இதை போய் வீட்டுக்குள்ளே போட்டு வந்துடலாங்க. இது என்னென்னு தெரில, டிவின்னு நினைக்கிறேன். ஓகே, இதையும் வீட்டுக்குள்ளே போட. அப்பாடா, இதையும் போட்டாச்சு. ஆமாங்க, இதுவும் நமக்கு தேவைப்படுற ஒரு பொருள் தான். இங்கே பாருங்களேன், கிளவி நீ துரத்திட்டு வந்திருக்கா போல இருக்குது. அப்படியே திருட்டு கிளவி நீ துரத்திட்டே வந்திருக்கியாக்கு. இன்னும் என்னென்ன வேணும், 1, 1, 2, 3, 3 வேறு 4, 5, 5 பொருள் வேறு என்ன வேணும்னு தெரில. நம்ம எல்லாத்தையும் எடுத்து போய் இன்னும் 5 பொருள் எடுக்கணும். 6 பொருளை நம்ம ஒரு பொருளை தூக்கிட்டு வந்தாச்சு, இன்னும் 5 பொருள் எடுக்கணும். இந்த கிளவி அங்கே போகிறா, இப்போ வீட்டுக்குள்ளே போனால் கண்டிப்பாக கிளவி துரத்துவாங்க. பாருங்களேன் நாயி. ஓகே, இந்த கட்டையை தூக்கி அங்கே தூக்கி போட்டால் அதுக்கு முன்னாடி இந்த அட்டை பெட்டியெல்லாம் நம்மளால் உடைக்க முடியுதான்னு பார்ப்போம். ஏன்னா இந்த அட்டை பெட்டியெல்லாம் உடைக்க முடியும், ஆனால் இந்த அட்டை பெட்டியெல்லாம் உடைக்கவே முடியலை. ஓகே, அந்த அட்டை பெட்டி வேறு மாதிரி இருக்குதுங்க, வேறு ஏதோ அட்டை பெட்டி இல்லை. அட்டை பெட்டி உடைச்சாவது அந்த அட்டை பெட்டிக்குள்ளே ஏதாச்சும் பொருள் இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இந்த கட்டையை நம்ம ஃபஸ்ட் அங்கே தூக்கி போட்டுறலாம். அந்த கிளவி அங்கே போயிடுவா, கிளவி அங்கே போ அங்கே போ. என்னங்க கிளவி, என்ன நோக்கி வரா கிளவி? ஆத்தி மோடி மோடி, கிளவி மூஞ்ச க்ளோஸ்அப்பில் காட்டாத, பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. கிளவி அந்த கட்டையை நம்ம எங்கேயாவது தூக்கி போட்டால் சத்தத்தை கேட்டு நாய் மாதிரி அந்த இடத்துக்கு ஓடுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கிளவி என்னங்க கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்து அடிச்சிட்டாலே, சே நினைக்கும் போதே கேவலமாக இருக்குது. பியாச்சு நம்ம கரெக்டாக புகுந்துடுறாங்க பாருங்களேன், பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குதுங்க. இந்த மாதிரி நம்ம வீட்லேயும் இருந்தால் சூப்பராக இருக்கு. ஓகே, நம்ம டக்குன்னு ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம். ஓகே, ஓப்பன். ஓகே, இப்போ யார் வீட்டுக்குள்ளே புகுறலான்னு வேறு தெரியலையா, யார் வந்தாலும் நம்ம அவங்க வீட்டுக்குள்ளே புகுந்துடலாம். கிளவன் வீட்டுக்குள்ளே புகுந்துடலாம். பார்த்தீங்கன்னா கிளவி அங்கே ஓடிட்டா, ஓடு 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 ஓடு. ஓகே, கிளவி அங்கே போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி இங்கே ஏதாச்சும் இருக்குதா? இந்த ஃப்ரிட்ஜு ஏன் ஓப்பன் பண்ண முடியலன்னு தெரில. இந்த ஃப்ரிட்ஜு வந்து வேணும் நமக்கான ஃப்ரிட்ஜு. கிளவி பூட்டு போட்டில் வச்சுருக்கா, என்னமோ பெரிய சாப்பாடு இதெல்லாம் வச்சுருப்பா போல இருக்கு. சாப்பாடெலாம் எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பூட்டு போட்டு வச்சுருக்கா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காலண்டர், சி காலண்டர் இல்லை கிளாக், இதெல்லாம் எடுக்கவே முடியாது போல இருக்கேன். ஓகே, இதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது, இதெல்லாம் ஓப்பனே பண்ண முடியலை. வேறு என்ன வேணும்னு வேறு தெரில இதுங்கிறது. ஓகே, ஓப்பன் ஓப்பன். எங்க இந்த ஷர்ட்டையும் நம்ம எடுத்துக்கலாம், இந்த ஷர்ட்டு நமக்கு தேவைப்படும். பாருங்கள் செம்மையாக இருக்குது ரெட் கலரில். ஓகே, இந்த ஷர்ட்டையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குடுகுடுன்னு கண்ணை மூட்டு ஓட உடனே தான் ஓடு 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 நிற்காத ஓடு ஓடு சீக்கிரம் ஓடு சீக்கிரம் ஓடு. வீடு பக்கத்தில் வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு, ஓடு ஓடு ஓடு. அப்பாடா, இப்படி வீட்டுக்குள்ள வந்தாச்சு, இந்த ஷர்ட்டையும் தூக்கி போட்டுடலாம். இன்னும் நமக்கு ஒரே ஒரு பொருள் தான் வேணும், அந்த பேஸ்கெட் பால் க்ளவ். இல்லைங்க, ரெண்டு பொருள், மூணு. இல்லைங்க, மூணு பொருள் வேணும். நான் இன்னமும் ஒரே ஒரு பொருள் தான் வேணும்னு நினச்சா, மூணு பொருள் வேணும். ஒன்று ஃப்ரிட்ஜு, கீபோர்டு, அதுக்கப்புறம் அந்த க்ளவ் ஒன்று வேணும். அந்த கிளவி நம்மளை துரத்திட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அதான் நம்ம வீட்டு வாசல்லேருந்து போகிறோம். ஓகே, கிளவ அந்த பக்கம் ஓடிட்டோம், ஓடு 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 ஓடு. ஆனால் கிளவ என்னென்னே தெரில, ஒரே கிளவி வீட்டுக்கே போயிட்டுருக்கான், என்னென்னே தெரியல. ஓகே, நம்ம டக்குன்னு கிளவ வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கோங்க. ஏ கிளவி, என்னங்க கிளவி மாட்டடிக்கிற மாதிரி அடிக்குது? கிளவன் பரவாயில்ல போல இருக்குது, இதுதான் பேட் கிரானியா? மாடு அடிக்கிற மாதிரி, நாய் அடிக்கிற மாதிரி, என்னங்க இப்படி கிளவி அடி அடின்னு அடிக்கிற? கையில் மாட்டினா செத்தான் போல இருக்க.
கிளவியும் ஆனால் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. கிளம் வீட்டுக்குள்ளே புகுந்தால் கிளவி அடிக்கிறா, கிளவி வீட்டுக்குள்ளே புகுந்தால் அந்த கிளவும் அடிக்கிறா, என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஓகே கிளவனும் கிளவியும் அவங்க அவங்க வீட்டுக்குள்ளே வேறு இருக்காங்களே. ஓகே இந்த கட்டையை கரெக்டாக தூக்கி போட்டு அந்த கிளவனை திசையை திருப்பிடலாம். இப்போ அந்த கட்டையை தூக்கி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாய்க்கிட்டலாம் ஏதாவது பொருளை தூக்கிட்டு போட்டால் நாய் போய் அந்த பொருள் எடுத்துகிட்டு வருமே, அந்த மாதிரி கிளம்பி போய் எடுத்துகிட்டு வர போயிடும். அதுக்குள்ளே நம்ம கிளம்பு வீட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஓகே இதுக்குள்ளெல்லாம் பார்த்தாச்சு, எனக்குள்ளெல்லாம் ஒன்றுமே இல்லை. நமக்கு கீபோர்டு வேணும், இந்த இருக்குங்க கீபோர்டு. ஓகே இந்த கீபோர்டும் எடுத்துக்கலாம். ஓகே கீபோர்டு எடு. ஆமாங்க இந்த கீபோர்டு நமக்கு தேவையான ஒரு பொருள். கீபோர்டு எடுத்தாச்சு, இப்போ நம்ம வெளியே போயிடலாமா இல்லாட்டா வேறு ஏதாச்சும் இருக்கான்னு தேடுவோமா? அதுக்கு மேலே கிளம்பு வந்துடுவான்னு வேறு பயமாக இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜுங்க, இந்த ஃப்ரிட்ஜு எடுத்துப்போம். ஓகே இந்த ஃப்ரிட்ஜு நம்ம எடுத்துப்போம். அந்த கிளவி வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜை தான் நம்மளால் எடுக்க முடியல, இந்த கிளவு வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜாவது எடுத்துக்கலாம். ஆனால் ஃப்ரிட்ஜு ஓவர் வெயிட்டாக பெருசாக இருக்கிறதுனால தூக்கிக்கிட்டு ஓட முடியல. ஓகே ஓடு ஓடு சீக்கிரம் ஓடு சீக்கிரம் ஓடு சீக்கிரம் ஓடு. எப்படியோ ரெண்டு பொருளை நம்ம எடுத்தாச்சுங்க. ஆ போட், இன்னும் பார்த்தீங்கன்னா க்ளவ்வு மட்டும்தான் வேணும், அது வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. இந்த கீபோர்டையும் தூக்கி போடுறலாம். என்னங்க கீபோர்டு பட்டதுக்கே அந்த ஃப்ரிட்ஜு கீழே விழுந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் க்ளவ்வு அது வேறு யார் வீட்டில் இருக்குது, எந்த மூலையில் இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. கிளவு வீட்டில் இருக்கா கிளவு வீட்டில் இருக்கான்னு தெரில. நான் கிளவு நாங்கள் திசை திருப்பிடலாம். அங்கே பார்த்தீங்கன்னா கதையை தூக்கி போட்டேன். அந்த கிளவனும் கிளவி ரெண்டு பேரும் ஒன்றா ஓடுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கிளவு வீட்டுக்குள்ளே தேடி பார்க்கலாம் அந்த க்ளவ் இருக்குதான்னு. ஏன்னா நான் கிளவி வீட்டை ஃபுல்லாக ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன், ஒரு பொருள் கூட கிளவி வீட்டில் இல்லை. எல்லாத்தையும் நம்ம எடுத்தாச்சு. அந்த கிளவு வீடு தான் இன்னும் பாக்கி. இன்னும் எங்கெங்கே தேடணுமோ எல்லா இடத்தையும் தேடிடலாம். கிளவு வீட்டுக்குள்ளே அந்த க்ளவ் இருக்குதான்னு பார்ப்போம். இது என்னென்னு தெரில, கிளவனோட பல் செட்டு மாதிரி இருக்குது. ஆனால் இது க்ளவ்னு சொல்கிறாங்க, இது வேறு க்ளவ்வாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் பார்க்க கிளவனோட பல் செட்டு மாதிரி தான் இருக்குது. இது க்ளவ்வான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. அதனால் வீட்டுக்குள்ளே எங்கேயாச்சும் க்ளவ் இருக்கா நான் தேடுறேன். ஓகே தேடுவோம். இது வந்து க்ளவ்வான்னு எனக்கு சரியாகவே தெரியலை. பார்க்கறதுக்கு அந்த கிளவன் பொக்கவாயினோட பல் செட்டு மாதிரி தான் இருக்குது. இதையும் ஓப்பன் பண்ண முடியாதா? அதனால் வீட்டுக்குள்ளே நம்ம ஒரு எட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துடலாம். அந்த க்ளவ் எங்கேயாச்சும் இருக்குதுன்னு. இது வந்து பாத்ரூம் இங்கெல்லாம் இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினு. ஓகே இதுக்குள்ளே இதெல்லாம் ஓப்பன் பண்ணவே முடியாது. ஓகே இந்த கபோர்டு ஓப்பன் பண்ண முடியுமா? ஓகே இதுக்குள்ளே இன்னும் க்ளவ்வு மட்டும்தான் வேணும். இதுதான் க்ளவ்வுன்னு நினைக்கிறேன், ஆனால் டிக்கு காட்டலையே. ஒரு வேளை வீட்டுக்குள்ளே தூக்கி போட்டால் தான் டிக்கு காட்டுமான்னு வேறு தெரியணும். நம்ம வசதி இதை எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே ஓடிடலாங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரப்போ சீக்கிரப்போ. ஓகே ஓப்பன், கிளம்பு இருக்க மாட்டேங்குது. இங்கே கிளவுங்க, ஓடு 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 ஓடு. ஓகே நம்ம பின்வாசல் வழியே ஓடிடலாம். ஓடு 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 சீக்கிரம் ஓடு சீக்கிரம் ஓடு. இன்னும் நமக்கு ஒரு பொருள் தான் வேணும், இந்த ஒரு பொருள் அந்த க்ளவ்வு. இதான் அந்த க்ளவ்வான்னு வேறு தெரியலையே. பார்ப்போம் இந்த க்ளவ்வை தூக்கி போடலாம். எங்கள் ஆட் கம்ப்ளீட்டுங்க. இப்போ அதான் இந்த க்ளவ்வா பார்க்குறதுக்கு பல் செட்டு மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு பொருளாக. இப்போ வந்து இவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கானா, இப்போ போய் தூங்க போகிறானா பாருங்களேன். இந்த இதெல்லாம் கஷ்டப்பட்டு அடி வாங்கி மிதி வாங்கி நான் கொண்டு வந்து சேர்த்ததுடா. பொருள் இல்லாட்ட சம்பாதிச்சு வாங்கி போட்டேன், நான் அடுத்தவன் வீட்டில் போய் திருடுன்னா இப்படி தான் அடிப்பாங்க. இப்போ வந்து இவன் வந்து தூங்க போகிறானா? ஓகே தூங்கு, எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குது. அவ்வளோதான் இந்த கேம் எவ்வளோ கஷ்டம். எப்போ அடைய முடியலடா, தூங்குடா. அவ்வளோதாங்க இந்த வீடியோ நம்ம முடிச்சிடலாம். ஆக்ட் ஒன் கம்ப்ளீட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப்பு பண்ணிடுங்க. அடி வாங்கி ரொம்ப டயர்டாகிட்டேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய் பாய்.